அனைவருக்கும் வணக்கம். விடுதலை போராட்ட வீரர்களுள் ஒருவரான மாவீரன் சுந்தரலிங்கம் அவரை பற்றி தான் நாம் இன்று காணப்போகிறோம். மாவீரன் சுந்தரலிங்கம் இளமையில் வீர விளையாட்டை கற்காதவர் நமது மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். குறும்பும் அறிவு நுட்பமும் துணிச்சலும் உடையவர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். கவர்ணகிரியில் ஆட்டு திருட்டு தடுப்பு படைக்கு தானாக முன்வந்து தலைமையேற்று ஆட்டு திருட்டை ஒழித்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். கவரிணகிரி தற்காப்பு பள்ளிக்கு தலைவராக இருந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். இவரது வீரத்தை கேள்விப்பட்ட மாவீரர் கட்டபொம்மன் சுந்தரலிங்கத்தின் நேர்மையை பரிசோதிக்க வெள்ளையத்தேவனும் கட்டபொம்மனும் மாறு வேடத்தில் சென்றதில் மாவீரன் கட்டபொம்மனின் நம்பிக்கையை பெற்றவர் சுந்தரலிங்கம் அவர்கள். பாஞ்சாலங்குறிச்சி அரசவையில் ஒற்றன் படை தளபதியாக கட்டபொம்மனால் அறிவிக்கப்பட்டவர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சனுக்கும் மோதல் ஏற்பட்ட போது மாறு வேடத்தில் வந்து வெள்ளை சிப்பாய்களை கொன்று குவித்தவர் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். பொங்கல் திருவிழா அன்று ஜல்லிக்கட்டின் போது காளைகளுடன் பேகுதிரை என்னும் சண்டித்தனம் பண்ணும் குதிரையையும் வளாகத்தில் விட்டனர். கட்டபொம்மன் தூண்டுதலின்படி பேகுதிரையை வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் அடக்கினார். அதன்பின் பரிசு பொருட்களுடன் சொந்த ஊர் திரும்பினார் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். இத்தகைய மாபெரும் வீரர்கள் பிறந்த திருநாட்டில் நானும் பிறந்துள்ளேன் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். வீரன் சுந்தரலிங்கம் பற்றிய ஒரு கவிதை. கட்டபொம்மனுக்கு பக்கபலமாக இருந்த வீரரே, கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறிய பின்னும் வெள்ளையரை எதிர்த்து போராடிய வீரரே, பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிற்கு தீ வைத்து அங்கேயே வீரமடைந்த வீரரே, தமிழகத்தில் தற்கொலை படையாக செயல்பட்டவரே, நன்றி.